రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందేహే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహత స్థగితరాణి త్రణాయమేనే అస్మద్గురోర్ భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయ స్తనయా విభూతిః సర్వం యదేవ నయమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతేర్ బకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీగుణం ప్రణమామి మూర్ధునా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రీణు పరకాల ఇతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం மன்னுமதில் திருமண்டங்குடிதான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து துண்ணு புகழ் தொண்டடி பொடியே நீ முன் துழாய் மாலை பணி அடி செய்த நாளும் தென்னரங்கவாளர்க்கு அன்புமிக்கு செப்பியனல் திருமாலை நாற்பத்தைந்தும் பன்னியனல் திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பழவடியேனுக்கு அருள் செய் பரிந்து நீயே காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலுற்றுழிதருகின்றோம் நமந்தமரு தலைகள் மீதே மூவலகுண்டு மிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே தொண்டடைப்புடியாழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற பிரபந்தத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டிருக்கோம். முதலாவது பாடல் காவலில் புலனை வைத்து. ஆச்சரியமான பாசுரம் காவலில் என்று ஆரம்பிக்கிற இந்த பாசுரம். மற்ற பாசுரங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த பாசுரத்துக்கு அமைஞ்சிருக்குன்னா அது எப்பெருமானுடைய திருநாம சிறப்பை பற்றி சொல்ல வந்ததான அப்படினால இதற்கு ஒரு ஏற்றம் இருக்குன்னு சொல்லலாம். பகவானுடைய திருநாமம் சேதனன் யமனுக்கு வசப்படுவதை போக்கித் தருகிறதுன்னு இந்த பாட்டின் மூலமாக தொண்டரிப்புடியாழ்வார் நமக்கு அழகாக விளக்கி அருள்கிறார். ஆக எம்பெருமானுடைய அந்த நாம சங்கீர்த்தனம் என்பதானது நம் போன்ற பக்தர்களுக்கு யமனுடைய அந்த லோகத்துக்கு போகக்கூடிய நிலை ஏற்படாது தடுத்து விடுகிறது அப்படின்றத அழகாக சொல்றார். திருநாமத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்லச்ச எம்பெருமானுடைய அந்த திருநாமமானது பரம பாவனமா இருக்கு. அப்படினால திருநாமத்தை யார் சொல்றாளோ அவ வந்து ஒரு சக்கரவர்த்தியை ஆசிரியித்தவர்கள் எப்படி பெருமை பெற்று விளங்குவார்களோ அந்த மாதிரி ஆவார்கள் அப்படின்றத அழகாக நமக்கு இந்த பாடல் மூலமாக தொண்டடி பொடியாழ்வார் விளக்கி அருளுகிறார். பாசுரத்துக்கு வருவோம். காவலில் புலனை வைத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். காவல் இல்லாதபடி இந்திரியங்களை எல்லாம் வச்சு எத்தனையோ சம்சாரிகள் இந்த சம்சாரத்தில் ஒழுந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவாளை பார்த்து அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்றத உபதேசிக்கிறார் ஆழ்வார். ஏன்னா இந்த லோகமானது இந்த சம்சாரமானது இந்த மனிதனை பாடாப்படுத்தி அவர்களை வந்து தாறுமாறாக அவ போகும்படி பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்து திக்குமுக்காடி போகக்கூடிய அளவுக்கு செய்கிறது. ஆக அப்படினால காவல் இல்லாதபடி இந்திரியங்களை வச்சுட்டா ஒவ்வொரு இந்திரியமும் தாறுமாறாக போனா அவனால அந்த இந்திரிய வழியில இவன் போகக்கூடிய நிலை ஏற்பட்டு இவன் பாழ்பட நேரிடும். அதாவது மனசு அதே மாதிரி வாய் கண் மூக்கு செவி இந்த மாதிரியான எல்லாமே தான் தோன்றித்தனமாக பிரவர்த்திக்க ஆரம்பிச்சுதானா அதனால நல்லது எங்க நடக்க போறது. அதனால அதை நாம் கட்டுப்பாட்டில் வச்சு ஒரே விஷயத்துல அது
ஈடுபடும்படி செய்ய வேண்டியது ஒவ்வொரு சேத்தனனுடைய பொறுப்பு. தத்தரை காக்ரம் மனஹா கிருத்வான்னு கீதாச்சாரியனும் கீதையில சொல்றான். அலவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் அழகாக சாதிக்கிறார், துரந்தஸ்யானாதேஹே அபரிஹரணீயஸ்ய மகதோ நிஹீனாச்சாரோகம் நிருபசுர் அசுபஸ்யாஸ்பதமபி தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணமிதி இச்சாமி கதபீஹி. கிருபா சமுத்திரமே, கருணை கடலே, எல்லா விதத்திலும் எனக்கு உறவினனாக இருக்கும் எம்பெருமானே, எல்லையில்லாத வாத்சல்ய சமுத்திரமே, இழிவான நடத்தை உள்ள மனுஷ்ய உடல் பூண்ட பசு போன்ற நான், முடிவில்லாத அடியற்ற பரிகரிக்க முடியாததான பெரிய பாவத்திற்கு இருப்பிடமாய் இருந்தாலும், உன்னுடைய அளவில்லாத கல்யாண குணங்களை பலகாலும் நினைத்து, அதாவது ஸ்மாரம் ஸ்மாரம் நினைச்சு நினைச்சு, பயமில்லாதவனாய் உனக்கு அடிமையாய் இருப்பதை, அதாவது நீ சேஷி சேஷன் நான் அப்படின்ற அந்த நிலையை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். ஆக இந்திரியங்களை காவல் இல்லாதபடி வச்சோமானால், அப்படி வைக்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்களானா பசு மாதிரி மனுஷ்ய உடல் பூண்ட நாலு கால் பிராணி அப்படின்னு அளவந்தார் சொல்றார். அந்த மாதிரியான நிலை ஏற்படக்கூடாது. ஏன்னா மனுஷியனுடைய சிந்தை அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நினைச்சு பார்க்கச்ச சாஸ்திரங்கள் இதை செய்யச்ச அதை அப்படியே செய்யணும். நாம் அந்த மாதிரி செய்யாமல், செய் என்பதை குருன்னு சாஸ்திரம் விதிக்கிறதுன்னா அதை செய்யாமல் எத்தனையோ பேர் இருக்கா. இதை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லித்தானா அதையே செய்யக்கூடிய நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கா. ஆக ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்யாச்சேதி மமத்ரோஹி மத்பக்தோபி ந வைஷ்ணவா அப்படின்றான் எம்பெருமான். வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் என்னுடைய கட்டளைன்றான், அதை மீறக்கூடாதுன்னு சொல்றான். ஆனாலும் ஒவ்வொரு மனிதனும் எத்தனையோ பேர் அதை மீறுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? விஷ்ணு தர்மம் அழகா சொல்றது, ராகாதயாக கதம் ஜேத்தும் சக்யா வருஷசதைரபி ந யோக யோக்யம் ஹி மனோ ராகாதிபிஹி அதி நிர்ஜிதைஹி அப்படின்னு விஷ்ணு தர்மத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் போன்ற இதெல்லாம் இருக்க, இது என்ன பண்றது? நம்மளை பாடாப்படுத்துறது. நம்ம சரீரத்திலேயே இருந்துட்டு அறுக்கிற ஒரு வாள் மாதிரி, கத்தி மாதிரி நம்ம பாடாப்படுத்துறது. ஆனால் அப்படின்னால காமம் குரோதம் இவைகளை நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் எப்படி ஜெயிக்க முடியும்? விஷ்ணு தர்மம் கேட்கிறது. காமம் முதலானவற்றை ஜெயிக்காத போது மனசு கர்மஜான பக்தி யோகங்களுக்கு தகுந்ததாக ஆகவே ஆகாது அப்படின்றது விஷ்ணு தர்மம். இதே விஷ்ணு தர்மம்ன்ற கிரந்தத்தில் ஆரம்பத்தில் இந்திரியங்களை வெற்றி கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு எம்பெருமானை அடைய உபாயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஆக சேதனன் விஷய சுகங்களிலே அப்படியே மூழ்கி திளைத்து தெரிந்தாலும், அவனுடைய அந்த குற்றங்களையெல்லாம் போக்கி அவனுக்கு நன்மை தருவது எதுன்னா எம்பெருமானுடைய திருநாமங்களை அவன் சொல்லிட்டே இருந்தாதான் அவனுக்கு அது நன்மையை தரும். ஒருவன் விஷ ஜந்துவால கடிக்கப்பட்ட போது விஷம் போக்குகின்ற வைத்தியன் அவன்கிட்ட வரான், நீ உன் இஷ்டப்படி எண்ணெய் தேய்த்து குடிக்கலாம், தூங்கலாம், உன் இஷ்டப்படி எதையும் அனுபவிக்கலாம்,
நான் இந்த விஷத்தை போக்கி தருகிறேன் அப்படின்னு அவன் வைத்தியம் சொல்ற மாதிரி, சம்சாரமாகிய இந்த விஷ ஜந்துவால கடிக்கப்பட்டவர்களை பார்த்து திருநாமத்தினுடைய பெருமை அப்படிப்பட்டது அப்படின்றத தொண்டடிப்பொடி அழுவார் ரொம்ப அழகாக இந்த பவசுரம் மூலமாக சொல்றார். ஆக காவலில் புலனை வைத்து, இந்திரியங்களை காவலில் வைத்து, இந்திரியங்கள் தாறுமாறாக போகாமல் அதை காவலில் வச்சுட்டு இருந்தோமானால் நாம எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணுவதற்கு தோதாக அமையும். ஆனபடினால அந்த எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தால இது நிகழ்கிறது நமக்கு. காவலில் புலனை வைத்து, அதாவது ஒரு தேசம், அந்த தேசத்துக்கு ராஜா இல்லாமல் இருந்து, ராஜா இல்லாதனால ஜனங்கள் எத்தனையோ பேர் தப்பு தண்டா செஞ்சுட்டு தவறுகள் செஞ்சுட்டு இருந்தா, ஒரு அரசாட்சி வந்த உடனே அந்த ராஜாவினுடைய பலத்தினால யார் யார் தப்பு பண்ணாலோ அவ அத்தனை பேரையும் சிறையில் வைப்பது போல, நாம சங்கீர்த்தன பலத்தினால இந்திரியங்களை தகாத விஷயங்களிலே செய்யாதபடி அடக்கி பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்தி இந்த நல்ல காரியத்தை திருநாம சங்கீர்த்தனம் தான் பண்றது. ஆக அரசாட்சி வந்த உடனே தவறு செய்பவர்களை சிக்ஷிக்கிற மாதிரி நாம சங்கீர்த்தனத்தினுடைய பலத்தினாலதான் இந்திரியங்களை தகாத வழியில் போகாமாறு செய்ய முடியும். ஆக பகவத் விஷயத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் ந ததர்ப்ப சமாயாந்தம் பசியமானோ நராதிபகா. ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கிற அழகான ஸ்லோகம். தசரத மகாராஜா ராமனை, தன் ஜேஷ்ட புத்திரன் ராமனை பார்த்து ராமா வான்னு கூப்பிடுவாராம். ராமன் வருவார், வந்த உடனே பாதாதி கேசாந்தம் ஒரு தடவை அப்படி பார்ப்பார். என்னப்பான்னு கேட்பாங்க, ஒன்னும் இல்லை போமான், திரும்பி போவான். முன்னழகு இதுவரையில் சேவிச்சார், பின்னழகையும் பார்த்தார், திரும்பவும் வான்னு கூப்பிடுவார், திரும்பவும் போகணும்னு வரான். குலசேகர் ஆழ்வார் இதை வா போகுவான்னு ஒரு பாசுரத்தால அழகாக அனுபவிச்சிருக்கார். ஆக ராமபிரானை அவர் தந்தை தசரதன் எத்தனை தடவை பார்த்தாலும் அவருக்கு அலுப்பு தட்டல. ந ததர்ப்ப சமாயாந்தம் பசியமானோ நராதிபகா அப்படின்றார் வால்மீகி. ஏன்னா அத்தனை பேருடைய அத்தனை பேரையும் அவன் அப்படியே வசீகரிக்கிறான் ராமன். எதனால வசீகரிக்கிறான்? தன்னுடைய வடிவழகை காட்டி வசீகரிக்கிறான், தன்னுடைய ஔதாரியம்ன்ற வள்ளல் தன்மைன்ற அந்த குணத்தை காண்பித்து வசீகரிக்கிறான். யாரை வசீகரிக்கிறான்னா பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம்ன்ற புருஷர்களுடைய அந்த திருஷ்டியையும் அவர்களுடைய அந்த கண்ணோக்கையும் அவருடைய மனதையும் அப்படியே கவர்கிறான். புருஷர்களுடைய மனதையே கவர்கிறான் சொன்ன பெண்களுடைய மனதை கவர்கிறான் சொல்லணுமா? இத சாஸ்திரக்காரால் தண்டா பூபிகா நியாயம்னு சொல்லுவார். அதாவது ஒரு கழவர் தன் ஆம்பியாளை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, வடை பண்ணி கொடு, வடை சாப்பிட்டு நாளாச்சுன்னு சொன்னாராம். அவளும் ஒரு நாலஞ்சு வடை தட்டி அவருக்கு கொடுத்தா. அந்த வடைய ஒன்று கஷ்டப்பட்டு சாப்பிட்டார் வயசானவர். மிச்சம் மூணு வடைய ஒரு சின்ன குச்சி உள்ள குத்தி அதை தான் படுத்துக்கிற இடத்து பக்கத்திலேயே வச்சுன்னு ராத்திரி படுத்துட்டார். மறுநாள் கார்த்தால பொழுது ஒழிஞ்சோட பார்த்தார் அந்த வடையை காணும். வடையை காண உடனே அங்கேருந்து ஆம்பியாள்கிட்ட சொன்னார். சொல்லச்ச அவள்னா சொன்னா குச்சி இருக்கா பாருங்கன்னு. ஆக அவள் வந்து குச்சி இருக்கா பாருங்கோன்னு சொன்னாலும் சரி, அல்லது வடை இருக்கா பாருங்கன்னு சொன்னாலும், அந்த எலி சாப்பிட்ட எலி வடையை மாத்திரம் சாப்பிடலையா, அது குச்சியும் சேர்ந்து சாப்பிட்டு கொடுத்தான். ஆக அந்த மாஷா பூப்பாக நஷ்டகான்னா அந்த வடை ஒரு எலியினால தின்ன எலி சாப்பிட்டு கொடுத்து சாப்பிடப்பட்டது, வடையை சாப்பிட்டு கொடுத்துன்னு சொன்ன உடனே குச்சியும் சாப்பிடப்பட்டதுன்னு தான் அர்த்தாங்க.
அதை பத்தி தனியா சொல்ல வேண்டியதில்லை. அல்லது குச்சியே காணோம்னா வடையை கட்டாயம் இருக்குமா? வடையும் கட்டாயம் போயிருக்கும். ஆக புருஷாளுடைய மனதையே கவர்கிறான் ராமன் சொன்ன பெண்களை பத்தி சொல்லணுமா? அவளுடைய மனதையும் கவரக்கூடியவன் தான் ராமன். ஆக எம்பெருமானுடைய வடிவழகு எப்படி எல்லாரையும் அப்படியே வசீகரிக்கிறதோ, ஆ பகவத் விஷயம்னாலே அது எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியது. பகவானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பகவானுக்கு சம்பந்தப்பட்ட அந்த திருநாமம் இருக்க, அந்த திருநாமம் பகவான் விஷயத்துல மனம் ஈடுபடும்படி செஞ்சிடும் அல்லவா? ஆனபடினால இந்த இந்திரியங்களை அது வந்து காவல்ல வச்சாதான் அந்த நிலை நமக்கு ஏற்படும். ஆனபடினால காவலில் புலனை வைத்து அப்படின்றார் அழுவார். அந்த மாதிரி வச்சுட்டோமான கலிதன்னை கடக்கப்பாய்ந்து, நம்முடைய இந்திரியங்களை காவல்ல வச்சுட்டோமான பகவத் சிந்தையோட நாம் அந்த பெருமாளையே நினைச்சுன்னு சந்தோஷமா இருக்கலாம். ஆனபடினால நமக்கு இதுவரையில் பிரதிபந்தகமா இருந்த எல்லாம் தொலைந்து போயிடும். அந்த கலிதன்னை, கலின பாபம், பாப கூட்டங்கள், அந்த பாப ராசியை கடக்கப்பாய்ந்து, ஆக பாபராசியை வாசனையோட விலக்கி தள்ளி, அதாவது இந்த இம்மையிலே, அதாவது இந்த லோகத்தில் நாம் இருக்கிச்ச நமக்கு எத்தனையோ விஷயங்கள்ல ஆசை என்பது ஏற்படுறது. ஒருத்தனுக்கு பணம்னு ஆசை, இன்னொருத்தனுக்கு பொருளை சேர்க்கணும்னு ஆசை, இன்னொருத்தனுக்கு விஷய சுகங்கள்ல ஆசை, இந்த மாதிரி எத்தனையோ ராகங்கள் ஏற்படுறது. இந்த ராகாதி விஷயங்கள்ல இந்த லோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஆசை ஏற்படுறது. அதே மாதிரி மறுமையில நரகத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அது மாத்துறது. ஆனபடினால அந்த பாபங்கள் நம்ம அந்த மாதிரி பண்றது. ஏன்னா நாம் வந்து இந்திரியங்கள் போற போக்குல விட்டுட்டபடினால பகவத் சம்பந்தத்தோட இல்லாமல் விலகி நிற்கிற நிலையில் நான் இருக்கோம். ஆனபடினால எம்பெருமான் கிட்டேந்து நம்ம விலக்கிய காரணத்தினால, தேகமே ஆத்மான்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தினால பல அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்ற இந்த பாபத்தினுடைய வலிமை எப்பேற்பட்டதுன்றதை அழுவார் நினைச்சு பார்க்கிறார். கலிதன்னை கடக்க பாய்ந்து, இந்த பாப கூட்டங்களை எல்லாம் அப்படியே விலக்கி தள்ளிட்டார். இந்த கலி என்ற சொல்லுக்கு பாப கூட்டங்கள் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் கலியுகம் அப்படின்ற அர்த்தம் உண்டு, அத பிறகு சொல்லுவோம். ஆக கலிதன்னை, கலி தன்னைன்றார், தன்னை அப்படின்றதுனால ஏதோ ஒரு விரோதியை பத்தி சொல்ற மாதிரி இருக்கான் இந்த பதம், தன்னை என்ற அந்த சொல். ஆக விரோதியை குறிக்கிற மாதிரி சொல்லி என்னை வெற்றி கொண்ட அந்த பாவத்தை நான் இப்பொழுது வெற்றி கொண்டேன். ஆக அழுவார் சொல்றார், அவரை இதுவரையில் ஏதோ ஒன்று ஜெயிச்சுதான், எது ஜெயிச்சதுன்னா இந்த இந்திரியங்கள் தாறுமாறாக அவரை இழுத்து அந்த இந்திரியங்கள் ஜெயிச்சு கொடுத்தான். ஆக அதனால வந்த பாபம் அவரை ஜெயிச்சு கொடுத்து, ஆக இந்திரியங்களை வெற்றி, அதாவது என்னை வெற்றி கொண்ட அந்த பாவத்தை இப்பொழுது நான் வெற்றி கொண்டேன் அப்படின்றத அந்த தன்னைன்ற சொல்லால ஆழ்வார் குறிப்பிடுறார். கலிதன்னை கடக்க பாய்ந்து, கடக்க அதாவது சம்சார கந்தமே இல்லாத நித்திய சூரிகள்ல இவர் ஒருத்தரோ அப்படின்ற அளவுக்கு தான் ஆயிட்டதாக தொண்டரிப்புடி ஆழ்வார் சந்தோஷமாக இதை தெரிவிச்சுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கலின்ற சொல்லுக்கு பாப கூட்டங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி கலிகாலம்னு ஒரு பொருள் சொல்லலாம். ஆக அந்த கலியே நான் கடந்துட்டேன்னா தான் கிருதயுக புருஷன் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்ற அர்த்தமும் இதுல தொக்கி நிற்கிறது. ஆக கிருதயுக புருஷர் என்னெல்லாம் படி எம்பெருமானுடைய திருநாமமானது தன்னை ஆக்கிடுத்துன்னு ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக அழுவார் சொல்லிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, கோவிந்த நாமோச்சாரணம் செய்பவர்களுக்கு கலியுகமே கிருதயுகமா ஆயிடும்னு ஒரு பிராச்சீன ஸ்லோகம் உண்டு. கலவு கிருதயுகம் தஸ்ய கலிஸ்தஸ்ய கிருதே யுகே எஸ்ய சேதசி கோவிந்தோ
ஹிருதயே எஸ்யனச்சுதா. அப்படினால யார் எப்பொழுதும் கோவிந்த நாமோச்சாரணம் பண்ணிட்டு இருக்காளோ அப்பேற்பட்டவாளுக்கு இந்த கலியுகமும் கிருதயுகமாக ஆயிடும் அப்படின்ற சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் வலிய புகுந்து இசை பாடி ஆடி உய்தர கண்டோம் அப்படின்ற கலியும் கடும்டர். அதாவது எம்பெருமானை தரிசிப்பதும் எம்பெருமானுடைய அடியார்களை தரிசிப்பதும் தனக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கு. இந்த கலியுகமே இல்லாது போயிடுறது அப்படின்றத கலியும் கெடும்னு சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்த மாதிரி ஆழ்வார் இங்க சொல்ற. இது எப்படி இருக்குன்னா, திருவடி அதாவது ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டினா மாதிரி, தொண்டனைப்புடி ஆழ்வாரும் பாப சமுத்திரத்தை தாண்டிட்டார் அப்படின்னு அழகாக வியாக்கியானம் பண்றா இங்க. திருவடி சமுத்திர தரணம் பண்ணினார் போலே இவர் பாப சமுத்திரத்தை கடக்க வல்லரானார். ஆச்சரியமான வியாக்கியானம். நின் நாமம் கற்ற, இந்த பாட்டில் நின் நாமம் கற்றன்னு ஒரு இந்த சொல் கடைசியில் வருது. இந்த மூன்று சொல் சொற்கள், அதாவது எல்லாமே இந்த திருநாமத்தினுடைய பெருமையாலேயே ஏற்பட்டது அப்படின்றத ஆழ்வார் சொல்றார். கடக்கப்பாய்ந்து அப்படின்னு சொல்றாருன்னா, ஏதோ இவ தானே பண்ணிட்டா மாதிரி இந்த அர்த்தம் வருதே. கடக்கப்பாய்ந்து தாம் செய்ததாக ஆழ்வார் சொல்றாரு, திருநாமத்தினுடைய பெருமைதானே இது அப்படின்னு கேட்ட பூர்வாச்சாரியார் அழகா சொன்ன, ஒரு தாய் தன்னிடம் கோபித்து கொண்டு ராத்திரி ஒரு சத்திரத்தில் தங்குற பிள்ளைக்கு சத்திரத்தில் இருப்பவர் மூலமாக உணவு அனுப்பிச்சு வைக்கிறார். இதுக்கு இராமடம் ஊட்டுவாரை போலன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அனுப்புற சமயத்தில் அந்த பிள்ளை அதை அறியாமல் தனக்காகவே இந்த சத்திரத்தில் இருக்கவா உணவு தயாரித்து கொடுத்துருக்கான்னு அவன் நினைக்கிற மாதிரி, திருநாமத்தால் வந்த அந்த பலன்களை சங்கீர்த்தனம் செய்கிறவ அத்தனை பேரும் இதோ தான் பண்ணத்தினால வந்துட்டா மாதிரி அவர் நினைச்சுக்கிறார். ஆக இதனால பெரிய பெருமாள் தொண்டழுப்புடி ஆழ்வார வசீகரிச்சான் அப்படின்ற அந்த விஷயத்தை அழகாக ஆழ்வார் நமக்கு தெரியப்படுத்துறார். நாவலுற்றெய்தறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே அப்படின்றார். அடுத்த வரியாக இரண்டாவது வரியாக நாவலிட்டுழிதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயார வாழ்த்தி நாம் சொல்லிட்டே இருந்தோமானா நம்ம பார்த்து யமதர்மராஜா பயப்படுறானா. ஆக வெற்றி கூச்சலிட்டு யமன் அவனுடைய கிங்கரர்கள் அவ அத்தனை பேருடைய தலைகளில் மீது என் காலை வச்சு நான் தெரியக்கூடிய ஒரு சமயம் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுடுறது அப்படின்னு சொல்லிக்கிறார் ஆழ்வார். ஆக இதுக்கு நாவலிடுதல்னு தமிழில் பேர். நாவலோ நாவல் அறையோ அறையின்னு தோற்றவர்கள் முன்னே ஜெயித்தவர்கள் சொல்லும் சொல்லிது. திருமங்கை ஆழ்வார் கூட குழுமணி தூரம்னு சொல்றார் பெரிய திருமொழியில கடைசியில். அதாவது வெற்றி கொண்டவர்கள் தோற்றவர்கள் முன்னாலே ஆடுகிற ஒரு கூத்து ஒரு ஆட்டம். அந்த மாதிரி நாவலோ நாவல் அறையோ அறைன்னு தோற்றவர்கள் முன்னே ஜெயித்தவர்கள் சொல்றது வழக்கம். அந்த மாதிரி ஆழ்வார் இங்க சொல்றார், நாவல் இட்டு உழிதறிகின்றோம் நாங்கள் நாவல் இடுகிறோம்ன்ற
இதற்கு முன்பு யமன் பெயரையும் யமகிங்கரர்கள் பெயரையும் கேட்டாலே பயப்படுகிற இவர் எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொல்கிற அந்த தைரியத்தினால அந்த பலத்தினால யமன் வாசல்ல போய் நின்று அறை கூவுகிறாராம். யமனே வா அப்படின்ற அளவுக்கு தைரியமாக இவர் அந்த மாதிரி ஒரு கூச்சல் போடுறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? பெரிய பெருமானுடைய எம்பெருமானுடைய அந்த திருநாம சங்கீர்த்தனம் தான். இது எப்படி இருக்குன்னா, வாலி பெயரை கேட்கவும் பயப்பட்டு மலையில ஒளிந்து கிடந்தான் சுக்ரீவன். அந்த சுக்ரீவனுக்கு ராம சக்கியம் அக்னி சாட்சியாக ராமபிரானோடு தோழமை என்பதானது ஏற்பட்டது. ஆனபடினால அந்த ராமபிரானை அண்டை கொண்ட அந்த பலத்தினால கிஷ்கிந்தையின் வாசல்ல சென்று வாலி இருக்கிற இடத்துக்கே போய் சுக்ரீவன் அறை கூவினார் போலே யமதர்மராஜன் வாசல்ல போய் இருந்துட்டு அறையோ அறையின்னு தொண்டழிப்புடியாழ்வார் அறை கூவுகிறார். ஆக சுக்ரீவன் நாமியின் பலத்தாலே அறை கூவினான். அதாவது நாமத்தை உடையவன் நாமி, பேரும் ஆயிரம் உடையன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, தேவோ நாம சகசிரவான்னு பாரதத்தில் சொன்ன மாதிரி ஆயிரம் பேர் உடையவன் எம்பெருமான். ஆக நாமத்தை உடையவன் நாமி அப்படின்னு அழைக்கப்படுறான். எம்பெருமானுக்கு நாமின்னு பேர். எம்பெருமானாகிய ராமபிரானை இவன் அண்டினான், அவனோடு தோழமை ஏற்பட்டது. ஆன அப்படிதான் நாமியான ராமபிரானுடைய பலத்தால சுக்ரீவன் அறை கூவினான். ஆனா தொண்டழப்படி ஆழ்வாரோ நாமத்தின் பலத்தாலே அறை கூவுகிறார். எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி இவர் வந்து அறை கூவுகிறார். அதாவது யமனுடைய தலையில இருந்து வெற்றி கொண்டவன் பேசுற மாதிரி பேசுறார். உழி தருகின்றோம் அப்படின்னா நாங்கள் தெரிகிறோம் அர்த்தம். சொல்றது ஆழ்வார், இவர் ஒத்தரதான். நாம் எல்லாரும் சொன்ன மாதிரி இவர் சொல்றாரு, இது எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது தம்முடைய வலிமை தெரியும்படியாக பயமே இல்லாமல் சஞ்சாரம் செய்வதை இது சொல்றது. இது எப்படி இருக்குன்னா, பாவத்துக்கு நீ எழுதி வைத்த அந்த பட்டோலையை கொண்டு வர முடிந்தால் கொண்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். அதாவது யமதர்மராஜா எதிர போய் நின்றுட்டு, யமனே யமனே நீ வந்து உத்தரவிட்டு சித்திரகுப்தன் ஏதாவது என் பேர்ல பாவங்கள்னு எழுதி சுவடி எழுதியிருந்தா அந்த சுவடியை கொண்டு வா என்கிட்ட அப்படி தைரியமா கேட்கிற மாதிரி இருக்கான். இது வியாக்கியானத்தில் அழகா சொல்றா இத. ஆக உழி தருகின்றேன்னு சொல்லாமல் உழி தருகின்றோம்னு ஆழ்வார் சொல்றதுக்கு காரணம், அழகாக இதை நான் அனுபவிக்கணுமோ, திருநாமம் என்பதானது ரசிக்க ரசிக்க அது வாயில அந்த திருநாமத்தை சொல்லி சொல்லி நாம் அதை சொல்லே இருக்கிறதுனாலேயே அந்த இன்பம் இருக்க, அது ஒரு ராசிக்கியத்தை ஒரு ரசிப்பு தன்மையை ஏற்படுத்தி அந்த ஆனந்தமே சதசாகமாக பனைத்தபடியினர். திருநாமம் ரசிக்க வாயிலே பட்டவாறே இவர் சதசாகமாக பனைத்தபடி அப்படின்னு அழகான வியாக்கியானம். ஆக இவர் ஒரு ஆழ்வாரே நிறைய ஆழ்வார்கள் மாதிரி ஆயிட்டாரான். ஆன அப்படினால்தான் உழி தருகின்றோம்னு சொல்றார் இவர். இனிக்க இனிக்க திருநாமத்தை சொன்னவுடன் தாம் நூறு மடங்காக பூரித்து போன அந்த நிலையை ஆழ்வார் அடைஞ்சுட்டார். அதை தன் பாட்டிலேயே தெரிவிக்கிறார். அல்லது இந்த திருமாலையை கற்று இதில் ஈடுபட்டவர்களையும் சேர்த்து கொண்டு உழி தருகின்றோம் அப்படின்னு பண்மையில் சொல்றார் ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றார் நம்ம குருவாச்சாரியால். அதாவது ஆழ்வார் திருமாலை என்ற பிரபந்தத்தை இயற்றினார், 45 பாசுரங்கள். இதை நாம் வந்து தினப்படி பாராயணம் பண்ணோமானால் நமக்கும் அந்த யமவசியத்தை என்பது இல்லை. அந்த
நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படாது. ஆனால் அப்படினால இந்த திருமாலை என்கிற பிரபந்தத்தை கற்றவர்கள் அவ அத்தனை பேருக்கும் அந்த யமனுடைய பாதை என்பது இல்லாது போகும். ஆனபடியினால ஆஹ் அவளையும் சேர்த்து இவர் உழி தருகின்றோம் அப்படின்னு பண்மையில சொல்றார் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா, நிறைய வானரங்கள் தெற்கு சமுத்திர கரைக்கு போய் சேர்ந்தார்கள். லங்கைக்கு போகணும், சமுத்திரத்தை தாண்டி போகணும். அத்தனை வானரங்கள்ல மைந்தன், துவிதன், சரபன், இவா ஒத்தரம் நாங்க வந்து அவ்வளவு தூரம் தான் போக முடியும், இவ்வளவு தூரம் தான் போக முடியும். ஏதோ அவ சொல்ற இத்தனை யோஜனை தூரம் தான் எங்களால சமுத்திரத்துல போக முடியும், எங்களால போக முடியும், திரும்பி வர முடியாது, இப்படி ஒத்தரம் மாறி மாறி சொல்ற. அனுமாரும் வாய்மூன் இருக்கார். அந்த சமயத்துல ஜாம்பவான் அவருக்கு ஞாபகப்படுத்தி, ஒன்னால்தான் முடியும் அனுமனே, நீ போய் வா அப்படின்னு சொன்ன உடனே சமுத்திரத்தை தாண்டுவதற்காக அனுமார் போறார். அவர் சமுத்திரத்தை தாண்டினார். ஆக சமுத்திர லங்கனம், சமுத்திரத்தை தாண்டுதல் முதலான காரியத்தை செஞ்சது திருவடி அனுமார். அங்க லங்கைக்கு போன உடனே லங்கையில தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்தவர் அனுமன். ஆக புத்திர் பலம் யசஸ்ஸு தைரியம் இது எல்லாமே அனுமனுக்கு வாய்த்திருந்தது. ஆனபடினால அந்த சமுத்திர லங்கனம் முதலாக லங்கையில் உண்டான அந்த பராக்கிரமம் எல்லாம் திருவடி தான் ஒருவனாக செய்தான். ஆக அனுமர் அனுமான் மாத்திரம் இந்த காரியத்தை செஞ்சார். அப்படி இருக்கிச்ச சமுத்திரத்தை தாண்டி சீதா பிராட்டியை தரிசித்து அந்த சீதா பிராட்டியிடம் ராமநாம அங்கிதமான மோதிரத்தை கொடுத்து அந்த கணையாயை வாங்கிண்டு ராவணனையும் பார்த்துட்டு லங்கையும் அழிச்சு லங்காதகனம் பண்ணி திரும்பவும் அந்த சமுத்திர இக்கரைக்கு வந்து அக்கறையோட இக்கரைக்கு வந்து சேர்ந்த திருவடி திருஷ்டா சீதா கண்டேன் சீதையின்னு அங்க இருக்கவாளுக்கு சொன்ன உடனே அத்தனை வானரங்களும் சந்தோஷமாக ராமபிரான் இருக்கும் இடத்துக்கு வருவதற்கு முன்னால எங்க போனார்கள், மதுவனம்னு ஒரு இடம், சுக்ரீவனுடைய தாய் மாமன் அவனுடைய தோட்டம், இது ததிமுகன் பேர் அவனுக்கு, அவனுடைய தோட்டம், மாந்தோட்டம், மாந்தோப்பு. அந்த மாந்தோப்பு உள்ள நுழைஞ்சு அத்தனை வானர முதலிகளும் இஷ்டத்துக்கு அந்த தோட்டத்தையே சேதப்படுத்தினார்கள் சந்தோஷத்தினால. இந்த காரியத்தை பண்ணவர் அனுமார். இத்தனை சந்தோஷம், அத்தனை பேருக்கும் அந்த சந்தோஷம் ஏற்பட்டது, அது எப்படி? அந்த மாதிரி தொடடி பொறியாழ்வார் இவர் நாம சங்கீர்த்தன மகிமையினால அந்த எம்பெருமானுடைய அந்த திவ்யமான கடாட்சத்தை பெற்று, பெரிய பெருமானுடைய திவ்யமான கடாட்சத்தை பெற்று இருக்கிற காரணத்தினால அந்த யமன் எதிரிலேயே நின்று கொண்டு அவனுக்கு அறைவிடக்கூடிய அந்த அறை கூவுவதற்கு ஏற்ற அந்த வலிமையை அவர் பெற்றவராக அவர் உத்தர இருக்கச்ச உழி தருகின்றோம் எல்லாரையும் சேர்த்து அவர் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அன்றைய தினம் அனுமாரோடு சேர்ந்த வானர முதலிகள் அத்தனை பேரும் அந்த ஆனந்தத்தை பங்கு போட்டுக்கொண்டு அத்தனை பேரும் அந்த ஆனந்தத்தை அந்த ஆனந்த அனுபவத்தை அடைஞ்ச மாதிரி அப்படின்னு பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காள். ஆக மதுவனத்தை அழிக்கிற பலத்திலே வானர முதலிகள் அனைவரும் பங்கு பெற்றது போலே இது உள்ளது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இது எப்படி இருக்குன்னா, ராஜாவுக்கிட்ட ஒரு தோழமை ஒரு நட்பு உண்டாயிடுத்து, எதிர்பாராம ஒரு நட்பு. அவன் என்ன பண்ணுவான், தன் உறவுக்காரால கூட்டு போய் ராஜா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு அவளுக்கும் ராஜாவோடு ஒரு பரிச்சயம் ஏற்படுற மாதிரி பண்ணிடுவான். ஆக அவன் இவன்கிட்ட யார் யார் வந்து நட்பு பாராட்டுறாளோ சிநேகத்தோடு இருக்காளோ அவளுக்கு அவளையும் அழைச்சிட்டு போய் ராஜா கிட்ட பரிசீலனை பண்ணி வைப்பான். இப்படி அத்தனை இவன் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் அந்த ஒரு நல்வாழ்ச்சி, ராஜாவுடைய சம்பந்தம் அவளுக்கு கிடைக்கிற மாதிரி, அவளும் இவன் மாதிரி ராஜாவுடைய அரவணைப்பினால அவள் அத்தனை பேரும் வாழ்ந்து போவது போல அழ்வார். திருநாமத்தை இவர் சொன்ன சொல்ல, இவர் சொன்ன அந்த திருமாலை என்ற பிரபந்தத்தை யார் யார் பாராயணம் பண்றாளோ அவ அத்தனை பேருக்கும்
இந்த திருமாலை கற்றவர்களுக்கும் ஒரு ஏற்பட்ட ஒரு பலிதம் என்னன்னா, பலன் என்னன்னா, இவாளும் அந்த நமன் தமர் தலைகள் மீதே, அந்த நமன் யமன், நமன் தமன்னா யமனுக்கு சம்பந்தப்பட்ட யமகிங்கரர்கள், அத்தனை பேருடைய தலைகள்ல அப்படியே நடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இவாளுக்கு ஏற்படுறதுன்னா அது உண்மையில எப்பேற்பட்ட பாக்கியம். இதற்கு முன்னால் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை பெறாமல் இருந்த நிலையில, விஷ்ணு பக்தனாக தன்னை அறியாமல் இருந்த நிலையில, யமம் தர்ப்பயாமி சித்திரகுப்தம் தர்ப்பயாமின்னு சொல்லிண்டு அந்த யமனையும் சித்திரகுப்தனையும் வணங்கி வழிபட்டு, அத்தோடு இல்லாமல் தன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் யமன்னும் தர்மராஜான்னும் சித்திரகுப்தன்னும் பேர் வச்சுண்டு தெரிஞ்சவன்லாம், இப்போ அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த பெரிய பெருமானுடைய அந்த திருநாம சங்கீர்த்தன பலத்தினாலேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு, ஒரு புது பொலிவு ஏற்பட்டு, பலம் ஏற்பட்டு, பகவதோ பலேன பகவத ஸ்தேஜசா அப்படின்ற நிலைமையில, பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவத ஸ்தேஜசா அப்படின்ற நிலைமையில இவாளுக்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்த மிகுதி, யமன் யமனுடைய அந்த கிங்கரர்கள் அவ தலைகள் மீது சஞ்சரிக்கலாம்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்பட்டுள்ளது. ஆக பகவத் சம்பந்தத்தினுடைய பெருமை எப்பேற்பட்டதுன்றத இதனால ஆழ்வார் நமக்கு காமிக்கிறார். விஷ்ணு தர்மத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, தஸ்ய யஜ்ஞவராகசிய விஷ்ணோர் அமித சேதசா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம், யமன் சொல்ற ஸ்லோகம் இது. அதாவது எல்லையில்லாத தேஜஸோடு கூடின அந்த மகாவிஷ்ணுவாகிய அந்த யஜ்ஞவராகன், அந்த யஜ்ஞவராக நாயனாருடைய யஜ்ஞவராக நாயனாரை யார் சேவிக்கிறாளோ, சேவிக்கிற அந்த பக்தர்களை நான் சேவிக்கிறேன் அப்படின்றான் யமதர்மராஜா. யஜ்ஞவராக பெருமாளை சேவிக்கிறேன் சொல்லாவன், யஜ்ஞவராக பெருமாளை சேவிக்கிற அவன் அடியார்களை நான் சேவிக்கிறேன்றான். ஆக யமனே அப்படி பயந்துன்னு இருக்கான் விஷ்ணு பக்தால் கிட்ட, அவன் பயந்து கொண்டு குற்றேவல் புரிவதற்கு தயாராக இருக்கான். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதே திசூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி அப்படின்னு சொன்ன மாதிரி, வேதத்துல சொன்ன மாதிரி, அஸ்மாத் பீஷாத், இந்த மகாவிஷ்ணுவிடம் ஏற்பட்ட பயத்தினால, வாத்தஹா பவதே, காற்றானது வீசுகிறது, வாயுதேவன் தன் காரியத்தை அழகா செய்கிறான். பீஷோதே திசூர்யா, சூரியனும் எம்பெருமானிடம் ஏற்பட்டிருக்கிற பயத்தினால உதிக்கிறான். பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்யா, அக்னியும் தன் காரியத்தை செய்கிறான், இந்திரனும் தன் காரியத்தை செய்கிறான், ஐந்தாவதாக விளங்கக்கூடிய அந்த யமதர்மராஜாவும் தன் காரியத்தை செய்கிறான் அப்படின்றது வேதம். ஆனபடியினால அந்த யமன் விஷ்ணு பக்தாளுக்கு தாசனாக இருப்பதை விரும்புகிறான். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமஹா கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யநிருணாம் ந வைஷ்ணவானாம். விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம் இத, இந்த பாசுர வியாக்கியானத்துல வியாக்கியாத்தா எடுத்து கையாள்றார், உரையாசிரியர் எடுத்து எழுதுறார். ஒரு யமகிங்கரன் ஒரு விஷ்ணு பக்தனுடைய உயிரை எடுக்கிறதுக்காக பாசக கயிறோட கிளம்புறான். எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்கிறார் யம தர்மராஜா. அப்போ அந்த விஷ்ணு பக்தனுடைய பெயரை சொல்றான் அவன். உடனே அவன் கிட்டக்க கூப்பிட்டு அவன் காதோட சொல்றான், ஸ்வபுருஷம் அபிவீட்சிய பாசஹஸ்தம், கையில பாச கையில வச்சிருக்கிற தன் கிங்கரனை உற்று நந்தா அப்படி உத்து நோக்கி சுற்றுமுற்றும் பார்த்துட்டு அவனை கூர்ந்து கவனித்து அவனுடைய காதோட அவர் ரகசியமா ஒரு வார்த்தை சொல்றானா, பரிகர மதுசூதன பிரபன்னான், மதுசூதனனை யார் ஏத்தி வழிபடுகிறார்களோ, அவனிடம் யார் பக்தி பிரபத்திகளை செஞ்சாலோ அவள் கிட்டக்கு போகாத. பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யநிருணாம் ந
நான் வேறு மனிதர்களுக்குத்தான் நான் வந்து எஜமானன். அந்த மதுசூதன பக்தியோடு கூடின அந்த மதுசூதன பக்தர்களுக்கு நான் எஜமானன் அல்ல அப்படின்றத யமதர்மராஜா சொல்றானாம். இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தை திருமேஷை ஆழ்வார் அழகாக பாசுரம் பாடினார். பிரம்பேல் மின்கண்டீர் திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்துழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போது மின்கள் என்னான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு அப்படின்னு பாசுரம். அதாவது இந்த ஸ்லோகத்தை அப்படியே மொழி மாற்றம் செஞ்சார் திருமேஷை ஆழ்வார். இதே ஒரு வார்த்தை அழகா சொன்னார். இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான். அப்படி விஷ்ணு பக்தர்களை பார்க்க நேரிட்டாலும் அவ உசர கொண்டு வர வேண்டாம், அவளை பார்த்த உடனே கைகூப்புங்கள், நமஸ்காரம் பண்ணுங்கள், அவளை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் சொல்றான். அஞ்சலி நமஸ்காரம் ஸ்துதி பண்ணி அடக்கத்தோட அவளை விட்டு விலகி போங்கள் அப்படின்னு சொல்றான் யமன். இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு. அவ செவியில செவிமா அவன் காதோட இந்த விஷயத்த சொல்றானான். இது ஏன்னா உறக்க சொன்னா அதனால தனக்கு ஏதாவது வந்துருமோன்னு யமன் பயப்படுறானான். இந்த பாசுரம் அந்த திரம்பேல் மின்கண்டின்ற திருமிஷை ஆழ்வாருடைய அந்த நான்முகன் திருவந்தாதி பாசுர வியாக்கியானத்துல அழகா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய பத்தினி ராஜபத்தினி ராணி ரொம்ப பேரழகி, காவலாளிகள் ரெண்டு பேர் பேசிக்கிறாளாம். ராணி எவ்வளோ அழகா இருக்காங்க, ராணி எவ்வளோ அழகா இருக்கா அந்த அம்மா அப்படின்னு பேசிக்கிற அந்த வார்த்தைய உறக்க பேசிப்பாளா, பேசிக்க முடியுமா? அப்படி உறக்க கணக்க பேசினா அப்படி சொன்னவனுடைய தலை இருக்குமா? பூமியில பனங்காய் மாதிரி விழுந்துடாதா? அப்படி அறுத்து தள்ளிட மாட்டானா? சீபி வீசிட மாட்டானா? ஆக இந்த ராணி ரொம்ப அழகானவள்ன்றத எப்படி காதோட பேசினாலோ அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் காதோடுதான் சொல்லுவானா யமன். அந்த அளவுக்கு இந்த விஷயம் அது எம்பெருமான பத்தி, அதாவது எம்பெருமானுடைய பக்தர்களாக இருக்கிறவாள் விஷயத்துல நாம் வந்து ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவ கிட்ட போக வேண்டாம். அவ யமலோகத்துக்கு வரக்கூடியவாள் இல்ல, நரகத்துக்கு வரக்கூடியவாள் இல்ல. சதாச்சாரிய சம்பந்தத்தினால ஆச்சாரியன் அவருடைய அந்த கடாட்சம் பட்டு ஆச்சாரியன் சமாசிரயணம் பண்ணி மந்திரோபதேசங்கள் பண்ணி அவருக்கு பிரபத்தியும் பண்ணி வச்சபடினால அப்பேற்பட்டவாள் நேர மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு தான் போவா, நம்ம லோகத்துக்கு வா வரமாட்டா அப்படின்றத நன்றாக அறிந்து வச்சிருக்கான் யமன். ஆனபடினால அப்பேற்பட்ட யமன் நம்ம கிட்ட அவன் பயப்படுறான். ஆனபடினால் ஆழ்வார் சொல்றார், நமன் தமர் தலைகள் மீதே நாவலிட்டுய் தருகின்றோம் அப்படின்றார். இங்க நாவலிடுதல்ன்ற சொல்லுக்கு பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் நமக்கு புரியும்படி எழுதல. ஆனா உத்தமூர் சுவாமி அழகா சாய்க்கிறார். அதாவது நாவலிடுதல்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நாவல் கிளையை உன்னை கொண்டு வந்து, நாவல் மரத்தினுடைய கிளையை கொண்டு வந்து அதை பூமியில நட்டுட்டு நாவலோ நாவல்னு ஜெயிச்சவா கத்தி பேசுவாளாம். அதாவது நாவல் மரக்களை எது கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா, இந்த பூமிக்கு ஜம்பூ தீபம்னு பேரு. ஆனபடினால ஜம்பூ விருட்சம்னு நாவல் மரத்துக்கு பேரு. அந்த ஜம்பூ விருட்சத்தை கொண்டு வந்து அதனுடைய கிளைய ஒன்ன கொண்டு வந்து நட்டு இந்த ஜம்பூ தீபத்துல இந்த பூமியில இருக்கக்கூடியவாளே, இந்த பூமியில வசிப்பவர்களே, நம்மை வெல்பவன் யாரும் இல்லை அப்படின்னு இவன் சொல்ற மாதிரி நாவலிடுதல் அதுக்கு பேர் வந்துருத்தான். ஆக நாவலிடுதல்னா தோற்றவனை பார்த்து வெற்றி கொண்டவன், அவன் கத்தரை கத்தல் இருக்க அதுக்கு தமிழ்ல நாவலிடுதல்னு பேரு. அந்த நாவலிடுதல்னு பேர் எப்படி ஏற்பட்டதுன்றதுக்கு விளக்கத்தை உத்தமர் சுவாமி அழகா சாச்சிருக்கார். நாவலிட்டுழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டு மிழ்ந்த முதல்வ மூவுலகு உண்டு உமிழ்ந்த பெரிய பெருமாள், திருவரங்கம் பெரிய பெருமாள், ரங்கநாத பெருமாள்,
அந்த ரங்கநாத பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரமான அப்படின்னால இது. அந்த பெருமாளை பார்த்து, பெரிய பெருமாளை பார்த்து சொல்றார் தொண்டர்புடியாழ்வார், மூவுலகு உண்டு உயிர்ந்த முதல்வா, பிரளயாபத்து ஏற்பட்ட போது சகல லோகங்களையும் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்து அங்கே இருந்து நெருக்குண்ணாதபடி அந்த லோகமெல்லாம் வெளிநாடு காண அந்த பிரளயாபத்து நீங்கின உடனே பழையபடி தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு சொன்ன மாதிரி உலகமெல்லாம் பழையபடி அந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிற அந்த காரியம், இதையெல்லாம் பண்றவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். மூவுலகு உண்டு, ஆபத்து வந்தபோது, பிரளயாபத்து வந்தபோது உண்டு, பிரளய ஆபத்து நீங்கின உடனே உமிழ்ந்த, அது உமிழ்ஞ்ச எம்பெருமான் ஜெகத்காரண பூதன், அப்பேற்பட்ட முதல்வா, உலகமெல்லாம் தோன்றுவதற்கு ஆதி காரணமாக விளங்கக்கூடியவனே அப்படின்னு சொல்றார். மூ உலகுண்டு உமிழ்ந்த முதல்வ அப்படின்றார். நின் நாமம் கற்ற, நான் வந்து அடியேன், உன்னுடைய நாமத்தை திருநாமத்தை நான் வந்து கற்றேன் அப்படின்னு சொல்றார். எப்படி கற்றேன்னா, தாந்தோணித்தனமாக நான் கத்துக்கல, உன் திருநாமத்தை சதாச்சாரிய சம்பந்தம் மூலமாக, ஆச்சாரிய உபதேசம் மூலமாக நான் கற்றேன் அப்படின்னு சொல்றார். நின் நாமம் கற்ற, என்ன சதாச்சாரிய சம்பந்தத்தால அந்த உபதேசத்தினால நாம் எதை பெறுகிறோமோ அதுதான் சாஸ்வதமாக நினைச்சு நிற்கும். அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் சொல்லச்ச, அந்த திருநாமங்கள் நம்ம எந்த விதமாக நல்வழிப்படுத்தும்ன்றத சுவாமி தேசிகன் அழகா சாய்கிறார். அந்த அச்சுதா அனந்தா கோவிந்தான்ற மூன்று திருநாமங்கள் இருக்க, அதனுடைய வைபவத்தை சொல்லச்ச நாமத்திரய விதானம்னு சுவாமி தேசிகன் அழகா சாய்கிறார். ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்திலே இதை சாய்ச்சிருக்கார். அதாவது பரமசிவன் ஆலகால விஷத்தை சாப்பிட்ட உடனே சமுத்திர மதனம் நடந்த சமயத்தில் தேவர்களும் அசுரர்களும் நின்று திருப்பார்கடலை கடைஞ்ச சமயத்தில் அங்கே தோன்றின அந்த விஷத்தை பரமசிவன் உண்டான். அப்படி உண்ட உடனே அவன் என்ன பண்ணானா, அத்தா அனந்தா கோவிந்தான்னு அந்த திருநாமத்தை சொல்லி மூன்று தரம் தீர்த்தத்தை பிராசனம் பண்ணானா. அவன் அந்த மாதிரி பிராசனம் பண்ணத்துக்கு காரணம் அந்த திருநாமத்தினுடைய பலம், அந்த மூன்று திருநாமங்களையும் அது செய்யக்கூடியதான ஒரு நல்ல காரியம். அதாவது விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஆபத்துகள் இருந்தா அந்த ஆபத்துகளை அந்த அச்சுதா அனந்தா கோவிந்தான்ற திருநாமம் போக்கடிச்சுடுமா. தீர்த்தத்தில் நாம் வந்து தினந்தோறும் சந்தியாவந்தனம் போன்ற காரியங்கள் பண்ணச்ச அச்சுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாயனமாக தீர்த்ததை அந்த ஒரு உத்ரணி தீர்த்தம் அளவுக்கு நான் வந்து ஒரு உளுந்து நனையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தீர்த்தத்தை பிராசனம், அதாவது பருக வேணும்னு சாஸ்திரம் சொல்றிருக்கு. அந்த மாதிரி தீர்த்தத்தை நாம் பிராசனம் அது பருகிற சமயத்தில் ஒரு தரம் அச்சுதான்னு, இன்னொரு தரம் அனந்தான்னு, இன்னொரு தரம் கோவிந்தான்னு சொல்லணும். அப்படி சொன்னதால் என்ன ஆறுதுன்னா, அந்த தீர்த்தத்தில் ஏதாவது கிருமிகள் ஏதாவது இருந்ததானால் அதனால நம்ம சரீரத்துக்கு எந்த விதமான ஹானியும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக சாஸ்திரம் நமக்கு விதிச்ச ஒரு அழகான ஒரு வழி இது. ஆனால் அப்படினால எம்பெருமானுடைய அந்த திருநாமம் எவ்வளவு நன்மையை நமக்கு பண்றது பாருங்க. ஆனால் அப்படினால நின் நாமம் கற்ற ஆவலிப்பு, உன்னுடைய அந்த திருநாமத்தை ஆச்சாரியன் மூலமாக கற்றதனால் உண்டான அந்த ஆவலிப்பு, அந்த ஆவலிப்புன்னு அந்த பலத்தினாலேயே ஆச்சாரியனே எனக்கு பலம். ஆக ஆச்சாரியன் நமக்கு பலமாக இருக்கும் பொழுது நாம் எதுக்காக பயப்படணும்? இங்க அழகான சாஸ்திரார்த்தம் இங்க தொக்கி நிக்கிறது. ஆழ்வார் அழகா சொல்றாருங்க, நின் நாமம் கற்றேன்னர், நான் கற்றுன் இருக்க, யார்கிட்ட கற்றேன்னா அவர் ஆச்சாரியன் மூலமாக கற்றேன். ஆக சதாச்சாரியன் ஒருத்தர் நமக்கு வாய்ச்சுட்டாருன்னா அதனால் நாம் தைரியமா இருக்கலாம். குரத்தாழ்வான் அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்காக கோயிலுக்குள்ள நுழையச்ச ராஜ சிப்பந்திகள் முதல்ல தடுத்த உடனே அதுல ஒருத்தன் பார்த்து இவரை பார்த்துட்டு, இவரை உள்ள விடலாம், தப்பு இல்லை, இவர் ஆச்சாரியர் ராமானுஜரை தான் உள்ள விடக்கூடாது,
அப்படி ராஜா ஆஜ்ஞை அப்படின்னு சொன்னானா. உடனே அதை கேட்டார் இவர், நம்ம ஆச்சாரியனுக்கு இல்லாத சேவை, அரங்கநகரப்பனுடைய சேவை நமக்கு எதுக்கு? திரும்பி வந்துட்டாராம் சேவிக்காமல், கோயிலுக்கு உள்ள போகாமல். ஆக அவருக்கு பலம், அவர் ஆச்சாரியன் எபெருமானார், அவரே அவருக்கு பலம். அந்த பலம் இருக்கிறதா தைரியமா சொல்லு வந்தார் வெள்ள. ஆக அப்படிப்பட்ட ஒரு அந்த அவலிப்பு, அவலிப்புன்றதுக்கு பலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கர்ப்பம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு. ஆக நின்னாமம் எம்பெருமானே, அரங்கநகர் அப்பனே, தேவரீரைப் போல அளவுபட ரட்சிப்பதா தேவருடைய திருநாமம், எப்பேற்பட்ட திருநாமம் எம்பெருமானுடைய திருநாமம். ஓராயிரமாய் உலகே அளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன், காராயின காலனன் மேனியினன் நாராயணன் நங்கள் பிரான் அவனே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி 9-ஆம் பத்தில் அழகா சாதிக்கிறார். தேவோ நாம சகசிரமான்னு ஓராயிரமாய் ஒரு திருநாமமா அல்லது 10 திருநாமமா 100 திருநாமமா 1000 திருநாமங்கள் வாய்க்க பெற்றவன் எம்பெருமான். ஓராயிரமாய், 1000 நாளே அதிகம் அர்த்தம், ஏதோ கரெக்டா எண்ணி 1000 அந்த அர்த்தம் எல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு பூர்வாச்சாரியால் நிர்வாகம். ஆக அதிகமான திருநாமங்களோடு கூடினவன் அவன், உலகே அளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீழுடையன், அப்பேற்பட்ட பெருமை உடையவன் அப்பேற்பட்ட எம்பெருமான். அவன் நீலமேக சியாமளன் நாராயணன், அவன் தான் நமக்கு உபகார கண்ணு அழகாக சாதிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஆக அந்த பேர் இருக்க, அந்த பேருனுடைய அந்த பலம் நமக்கு, அதுவே அந்த பேரே நமக்கு ஒரு பலம் மாதிரி, பெருமாளுடைய நாமமே நமக்கு பலம் மாதிரி. இந்த பாசுர வியாக்கியானத்துல, ஈடு வியாக்கியானத்துல ஒரு ஐதிஹியம் சொல்லப்பட்டிருக்கு. கோயிலாத்தான் தருந்தார் ஸ்ரீரங்கத்துல, பராசர பட்டருக்கு சிஷ்யர் அவர். இந்த கோயிலாத்தானுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த பையனுக்கு பட்டருடைய பெயரையே வச்சார், பராசரன் பேர் வச்சார். அந்த பையன் திடீர்னு ஏதோ உடம்புக்கு வந்து பரம வச்சுட்டான். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கதறி அழறார். அவரை தேர்தல் சொல்றதுக்காக பராசர பட்டர் அவர் ஆத்துக்கு வந்தார். அவரை பார்த்து சொன்னாராம் பராசர பட்டர், நீர் வந்து கஷ்டப்பட வேண்டாம், என் பேரை வச்சுருக்கார் உன் பையனுக்கு வச்சார். ஆக அந்த பேர் உள்ளவன் போயிட்டான்னு நினைக்காதியோ, இதோ நான் இருக்கனே, அந்த பராசரன் போயிட்டான், இந்த பராசரன் நான் இருக்கணும் இல்லையோ அப்படின்னு சொன்னாராம். இங்க ஒரு அழகான விஷயம் நமக்கு புலனாகிறது. திருநாமம் உடைய பெருமான் நிலை நின்று இருந்து நம்மை காத்தருள்வான் அப்படின்ற சாஸ்திரார்த்தம் பராசர பட்டர் வாயிலாக நமக்கு வெளிவந்தது. ஆக அவன் அந்த அதே திருநாமமுடைய நான் இருக்கேன்னா, திருநாமமுடைய அந்த எம்பெருமான் அவன் பலத்தோட அவன் இருப்பவன், அந்த திருநாமம் என்கிற அந்த பலமே நமக்கு போரும்ன்றத அழகாக தன்னுடைய உபதேசத்தினால காட்டி அருளினார் ஸ்ரீ பராசர பட்டர். ஆக அப்பேற்பட்ட திருநாமம் எம்பெருமானுடைய திருநாமம் நின்னாமம் அப்படின்றார். இத வியாக்கியானம் நினைச்சு நம்ம பூர்வர்கள் சொன்னா, இடறினால் அம்மே என்று சொல்லுமா போலேன்னா, ஒருத்த கீழே விழுந்துட்டான், எழுந்துக்கிறான், எழுந்துக்கிற சமயத்துல அம்மா அப்படின்றான். ஆக அவன் இடறி விழுந்ததுனால ஏதோ அவன் உடம்பு அடிபட்டா கூட சொல்ற அந்த வார்த்தையானது, தாய் நாமத்தை உச்சரிக்கிற அந்த, அதுவே அவனுக்கு அந்த சமயத்துல ஏதோ ஒரு நல்லதை பண்ற மாதிரி அவன் உணர்கிறான். இப்படியும் சொல்லலாம், அது வேறு விதமாகவும் சொல்லலாம். ஒருத்தன் ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தான், ஆம்பியா ஏதோ சொன்ன மாமியாரை பத்தி சொல்ல குறைகள் சொன்னான், அவன் வந்து என்ன எதிர்க்க கேட்காத வேக வேகமா போனா அம்மாவை வந்து அடிச்சுட்டான். அடிச்ச உடனே அவன் கையை வலிக்கிறது, கையை வலிச்ச உடனே கையை பிடிச்சுன்னு அம்மான்றான், அடிச்சது அம்மாவை ஆனா கையை பிடிச்சுன்னு அம்மான்றான். ஆக தன் வலிக்கு அந்த வலியை கொஞ்சம் போக்கடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அம்மான்ற சொல்லி அமையுமோ என்னமோன்னு அம்மான்னு அவன் சொல்றான். ஆக அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள் இரண்டையும் நாம் வந்து சீர்தூக்கி பார்த்தோமானால், கட்டிப்பொன் போன்றவன் அவன், அதில் செய்த திரு ஆபரணங்கள் என்றோ அவன் திருநாமங்கள்.
அப்படின்னா நம்ம பூர்வாச்சாரியாள். அதாவது கட்டிப்போன் போல எம்பெருமான் இருக்கான். அந்த கட்டிப்போனை நாம் என்ன பண்ண முடியும், ஒரு பங்காறு பிஸ்கட், அதாவது தங்க ஒரு பிஸ்கட்டை அது அப்படியே 20 சவரன் வச்சு அந்த பிஸ்கட்டை வச்சிருந்தா ஆத்தல் இருக்கவா மாத்திரம் பார்த்துட்டு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள லேக்கரில் வைக்கலாம். அதுலேயே ஒரு வளையலாகவோ செயினாகவோ பண்ணி போட்டுண்டா பார்த்து எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். அந்த மாதிரி கட்டிப்பொன் போல் எம்பெருமான் இருக்கிறான். அதில் பண்ண அதில் செய்த திருவாபரணங்கள் போல் இருப்பது அந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள். அந்த திருநாமங்களுக்கு வலிமை என்பதானது அதிகம். ஆனால் அப்படினால நின்னாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய், இத நீ பார்க்கலையா பெரிய பெருமாளே, அரங்கநகர் அப்பனே நீ பார்க்கலையா? ஆக இந்த அர்த்தத்தை யாரா உபதேசம் பண்ணணுமா? ரங்கநாதா, என் வடிவிலே பார்த்தா தெரியலையா இது எப்படி இருக்குன்னா, ரசாயனம் ரசாயன சேவை பண்ணினாரையும் மண் தின்றாரையும் வடிவிலே தெரியாதோ அப்படின்னு வியாக்கியானம் பண்ண. அதாவது டானிக் சாட்டான் தினந்தோறும், அப்ப டானிக் சாட்டம் உடம்பையும் தினந்தோறும் மண்ணே சாட்டுன்னு தான் அவத்தன். ரெண்டு பேரும் எதிரெதிர நின்றா நமக்கு என்ன, ரெண்டு பேர்லயும் அந்த வாசி அந்த வித்தியாசம் நமக்கு தெரியாதா? டானிக் சாட்டம் உடம்பு எப்படி இருக்கும், மண்ணையே சாப்பிட்ற உடம்பு எப்படி இருக்கும் தெரியாதா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார்கள். அரங்கமா நகருடானே, இங்க ஸ்ரீரங்கம்ன்ற இந்த திவிதேசத்துல நீ வந்து சயனிச்சு இருந்துக்கிறது காரணம் என்ன தெரியுமா? எதுக்காக வந்து சயனிச்சிருக்காய் சுவாமி? ரங்கநாத பெருமாளே தேவரி இங்கே வந்து எதுக்காக சயனிச்சிருக்கேர்? ஸ்ரீவைகுண்டத்திலே நேர கீழே இறங்கி வந்த திருப்பதி மலை அந்த ஆகாய விமானம் வந்து தரை இறங்கின உடனே ஒரு ஏணிப்படி அங்க போய் அதை பிக்ஸ் பண்ற மாதிரி, அதுலேருந்து பயணிகள்லாம் இறங்கி வரா மாதிரி இந்த ஏணிப்படி மாதிரி இந்த திருப்பதி மலை இருக்கு. மலையில இறங்கினர், இறங்கி புரோகத்தை பார்த்தீர், தெற்கு பக்கம் பார்த்தீர், உபய காவேரி நாம் வசிப்பதற்கு ஏற்ற இடம் நேரம் அங்க போய் அந்த ஏசி ரூம்ல படுத்துக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் காவேரி காவேரியும் கொள்ளிடமும் தெரிய அங்க போய் சயனிச்சுண்டு இருக்கிற. அப்படி சயனிச்சதுக்கு என்ன காரணம், எதுக்காக வந்து சயனிச்சுண்டார்? ஆக இங்கே வந்து சயனித்திருப்பதற்கு காரணம் நம்முடைய திருநாமம் சொல்ல வல்லான் ஒருவன் நமக்கு கிடைக்க மாட்டானான்ற அந்த அவனை லபிப்பைக்காக அவனை பெறுவதற்காகத்தானே ரங்கநாதனே நம்பெருமாளே நீர் வந்து சயனிச்சிருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அரங்கமா நகருளானே மா நகருளானே, மா நகர்ந்தர் சாம்சாரிகமான துர்விவகாரம் அரும் இடம் அப்படின்னு வியாக்கியானம். இந்த சம்சாரத்துல ஒரு சிலருக்கு ஒரு சில விவகாரங்கள் இருக்கு. அதாவது எம்பெருமான் நம்மளை பார்த்து பக்தா நீ எனக்கு உரியவன் துவம் மே அப்படின்னு சொன்னால் இந்த பக்தன் அடியே அப்படியே சுவாமின்னு சொல்றது இல்லையா? ஒரு சிலர் ஒரு சில பக்தர்கள் என்ன சொல்றான்னா அகம் மே, இல்ல இல்ல நான் எனக்கே உரியவன் அப்படின்னு சொல்லிக்கிறானாம். அப்பேற்பட்ட இந்த துர்விவகாரம்லாம் இருக்க அந்த துர்விவகாரம் எல்லாம் அருந்து போயிடும். ஸ்ரீரங்கத்துக்கு வந்து கொள்ளிடத்துல தீர்த்தமாயிட்டு பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் சேவிச்ச உடனேயே அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் போயிடுமே. அப்பேற்பட்ட மாநகர் அல்லவா இந்த ஸ்ரீரங்கம். ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீரங்கம் எம்பெருமான் அவனுடைய திருநாமம் இருக்க அந்த திருநாமத்தை நாம் சொல்லிட்டே இருந்தமானால் யமனுடைய தலைகள்ல மேல கூட நாம் சஞ்சரிக்கலாம்னு அந்த யமவசியத்தை என்பதானது நமக்கு ஏற்படாதுன்றத அழகாக தொண்டைப்புடி ஆழ்வார் இந்த பாசுரம் மூலமாக சொல்றார். சுவாமி தேசிகன் அபீதி ஸ்தவத்துல ரமா தயித்த ரங்கபூரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானியகா பட்டதி நாமதேயானி தே நதசிய யமவசியதா நரகபாத பீதி குதஹான்னு சாதிச்ச மாதிரி ரமாவனுடைய நாயகனே ஸ்ரீரங்கத்தை வசிப்பிடமாக கொண்டு அதை ரசித்து அங்கே வாழ்பவனே கிருஷ்ணா விஷ்ணு ஹரே திரிவிக்ரமா ஜனார்தனா மூணு உலகங்களுக்கும் நாதனே நாராயணா அப்படின்னு உன்னுடைய சுபத்தை தரக்கூடிய அந்த திருநாமங்களை யார் சொல்கிறார்களோ அவளுக்கு யமவசியத்தை யமலோகத்துக்கு செல்வது
யமலோகத்துல அத்தனை நரகங்களே அவ வந்து கஷ்டப்படுவதுன்றதெல்லாம் இல்லை. இந்த நரக பார்த்த பீதி, நரகத்துல போய் விழுதல் என்கிற அந்த பீதி, அந்த பயம் எப்படி வரும் அப்படின்னு சுவாமி தேசிகன் கேட்ட மாதிரி, இந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள், பெரிய பெருமானுடைய அந்த திருநாமங்கள், அதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை இந்த முதல் பாசுரம் அழகாக, இந்த காவலில் அப்படின்ற இந்த முதல் பாசுரம் நமக்கு விளக்குகிறது. சுவாமி தேசிகன் ரகசிய திரேசாரத்துல சரமஸ்லோகாதிகாரத்துல மோட்ச இஷ்யாமின்ற அந்த சொல்லை விளக்கம் தந்த இடத்துல இந்த பாசுரத்தை எடுத்து கையாள்றார். ஆச்சரியமான பாசுரம். நம் பூர்வாச்சாரியர், நம்முடைய ஆச்சாரியர் சுவாமி தேசிகன் உகந்த பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை நாம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.